ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கிரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கீமேட்டிக் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்கீமேட்டிக் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸ்கீமேட்டிக்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இஎஸ்டெக் இருக்குது, போர்னியோ டூல் இருக்குது, ப்ராக்மாஃபிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் பிராண்டு இருக்குது. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டே வருகிற ஒரு டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் டெய்லியும் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. புதுசு புதுசான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அந்த லைன் அந்த லெவலில் பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஃபஸ்ட் லெவலில் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்னியோ ஸ்கீமேட்டிக். போர்னியோ ஸ்கீமேட்டிக்கில் இவ்வளோ தான் அப்டேட்டுன்னு இல்லை. நான் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு போர்னியோ டீம் எந்த ஒவ்வொரு டூல்ஸும் வாங்குவோம், ஒரு மாதம் ரெண்டு மாதம் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ப்ராப்பராக பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு டூல்ஸும் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா இப்போ வந்து இது போர்னியோவில் வந்திருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு இந்த அளவுக்கு அப்டேட் வந்திருக்கு, ஒன் இயருக்கு பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கே தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இதில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற டூல் ஹார்ட்வேர் டூல் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது போக இதில் எக்ஸ்ட்ரா புதுசு புதுசாக என்னென்ன டூல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்னியோ ஸ்கீமேட்டிக் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். போர்னியோ ஸ்கீமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் இயருக்கு மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. போர்னியோ ஸ்கீமேட்டிக்கில் இப்போ ஆஃபர் இருக்குது. ஆஃபர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணு மாதத்துக்கும் வாங்கிக்கலாம். மூணு மாதம் பை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன் மந்த்துக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி சிக்ஸ் மந்த்தும் வாங்கிக்கலாம். சிக்ஸ் மந்த்தும் வாங்கணும் அப்படின்னா இப்போ ஒரு சிலர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட்டு நிறைய வச்சுருப்பீங்க, அமௌண்ட் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து ஒன் இயருக்கு கூட பை பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் என்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, என்கிட்ட ஒன் இயருக்கு வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆறு மாதத்துக்கு கூட வாங்கலாம். இப்போ ஆறு மாதத்துக்கு நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு உண்டான டூல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிரும். அதே வந்து நீங்கள் ஒன் இயருக்கு பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மூணு மாதத்துக்கு கிடைக்கும். இதுதான் வந்து இப்போதைக்கு ஆஃபரில் போயிட்டுருக்கு. இதோடய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இதை ரிவ்யூ பண்ணிடுறேன். இதில் என்னென்ன புதுசாக வந்திருக்கு, இதோடய யூசேஜ் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நான் ப்ரைஸும் சொல்கிறேன், கண்டிப்பாக வீடியோவில் இடையில சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கப்போ போர்னியோ ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சர்வர் மட்டும்தான் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. ஏசியா சர்வர் மட்டும்தான் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சர்வர் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோடய யூசேஜ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால இதோடய ஸ்பீடு வந்து டவுன் ஆகக்கூடாது, எப்பயும் போல் நார்மலாக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா சர்வர் இந்தியாவும் கொடுத்துருக்காங்க, சர்வர் யூஎஸ் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு சர்வர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போர்னியோ வந்து புதுசாக ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம அதை டவுன்லோட் பண்ணோம். அந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி வந்து நம்ம வெர்ஷன் புது வெர்ஷன் லான்ச் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண தேவையில்லை. ஒரு டைம் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னாவே போதும், அதில் ஓப்பன் பண்ணுறப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்குது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டெய்லி வந்து அப்டேட் ஆகிரும் ஓப்பன் பண்ணும்போது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு யூஸ் பண்ணுற மொபைல் புதுசாக ஒரு மொபைல் நம்மக்கிட்ட வந்திருக்கு, ஒரு ப்ராப்ளத்தோடு வந்திருக்கு. அந்த மொபைல் வந்து நம்ம போர்னியோ ஸ்கீமேட்டிக்கில் தேடுவோம். தேடும்போது பார்த்திங்கன்னா அந்த மாடல் அதில் அப்டேட் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம இந்த இடத்துல மாடல் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அதில் எந்தெந்த ப்ராப்ளம் இருக்குது, கனெக்டட் டீட்டெயில்ஸ் என்ன வேணுமோ அதை பற்றி நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோம் அப்படின்னா அங்கே கம்பெனிக்கு ஒரு மெசேஜாக போகும். மெசேஜ் போகிறப்ப அவங்களும் எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து பார்க்கும்போது இந்த மாடல் அப்டேட் பண்ணியிருக்குமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா அதை பற்றி ஒரு அப்டேட் நமக்கு ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களா கம்பெனிக்காரங்களாக பார்த்திங்க அப்படின்னா போர்னியோ டீமே வந்து ஒரு மாடல் வந்து அப்டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து அப்படி கிடையாது, நம்ம வந்து ரிக்வெஸ்ட் அனுப்பல, இந்த மாடல் அதிகமாக வந்துட்டுருக்கு, ப்ராப்ளம் நிறைய இருக்குது, என்னால் சால்வ் பண்ண முடியும், இதுக்குண்டான சொல்யூஷன் வேணும், இதோட அப்டேட் கொடுங்க அப்படின்னு நம்ம ரிக்வெஸ்ட்டாக அனுப்பணும் அப்படின்னு நமக்கு குயிக்காக வந்து அவங்களுடைய அப்டேட்
கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். நம்ம டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டூல்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டூல்ஸ் ஓப்பன் பண்ணும்போதும் பாருங்கள், இதில் ஃபைல் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்து நமக்கு லோடிங் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் மணிக்கணக்காக சுற்றுகிற மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காகவும் வந்து நமக்கு லோடிங் ஆயிடுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹார்ட்வேர் டூல் மட்டும்தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர் டூல்லையே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் டூல், பிட்மேப்பு, இது ரெண்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க. ரெண்டு தான் அதிகமாக வந்து நிறைய பேர் ஸ்கீமேட்டிக் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க கூட இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லைன் எங்கே வருது, எந்த செக்ஷன் போகுது, பவர் ஐசி போகுதா இல்லை சிபியூ செக்ஷன் போதா, ரேமுக்கு போகுதா, சார்ஜிங் ஐசி போதா அப்படிங்கிறது ஈஸியாக வந்து இதில் ஃபால்ட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கல. லைன் இங்கேருந்து வரலா வரலையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு டூல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் போக இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா இதில் டயோட் வேல்யூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டயோட் வேல்யூ இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, டிஸ்பிளே கனெக்ட் பண்ணுறேன். டிஸ்பிளே கனெக்ட் பண்ணும்போது என்கிட்ட டிஸ்பிளே வரல அப்படிங்கிறப்போ இதில் பாருங்கள் ஏகப்பட்ட மாடல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் இதில் ஏதாவது ஒரு மொபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன மல்டிமீட்டர் நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃப்ளூக் மல்டிமீட்டராக இருந்துச்சுன்னா நான் இதை கிளிக் பண்ணிக்கலாம். சான்வா மல்டிமீட்டராக இருந்துச்சுன்னா இது பண்ணுங்கள். சன்ஷைன் மல்டிமீட்டராக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம என்ன மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் டயோட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது இல்லை, இந்த மாடல் இந்த கம்பெனி பிராண்டோட மல்டிமீட்டர் என்கிட்ட இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நான் இப்போ வந்து நார்மலாக வந்து ஃப்ளூக் மல்டிமீட்டரை ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ளூக் மல்டிமீட்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இப்போ புதுசாக நான் டிஸ்பிளே மாற்றி பார்த்துட்டேன். டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறமும் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்போ நான் இந்த டயோட் வேல்யூ, இந்த கனெக்டரில் வர டயோட் வேல்யூ வந்து ஈஸியாக வந்து என்னால் கெஸ் பண்ண முடியும். தெரியுதுங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணோம் அப்படின்னா இது ஒவ்வொரு கனெக்டர்லேயும் இந்த ஒவ்வொரு பாயிண்ட் பின்னிலையும் எனக்கு எவ்வளோ வேல்யூ வரும் அப்படிங்கிறது அவங்களே வந்து ஈஸியாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஜிஆர் வேல்யூ நான் செக் பண்ணுவேன். ஜிஆர் வேல்யூ செக் பண்ணுறப்போ சப்போஸ் எனக்கு இந்த வேல்யூ இந்த இடத்துல வரல அப்படின்னா இந்த ஒரு லைன் மட்டும் நான் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண வீடியோலையும் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ப்ராப்ளத்தை, ப்ளூ டிஸ்பிளே இந்த மாதிரி வர ப்ராப்ளத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு எப்படி அப்படிங்கிறது இதை வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து நான் வச்சுருப்பேன். ஃபோட்டோவை எடுத்து வச்சு யூஸ் பண்ணி தான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. நீங்களும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த இதோ கனெக்டர் இதெல்லாமே பார்த்து எந்த மாதிரி நம்ம கேமரா ஒர்க் ஆகலாம் கேமரா பார்த்துக்கலாம், டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலாம் டச் ஸ்க்ரீனோட கனெக்டர், இதோட இன்புட் அவுட்புட் வோல்டேஜ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்செட் சிம் வருது, நோ சிம் கார்டு வருது, இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க, என்னோடய குரூப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்குங்க. எனக்கு சார்ஜிங் ஏற மாட்டேங்குது, ஃபேக் சார்ஜிங் வருது, சார்ஜ் ஏற மாதிரி லோகோ வருது ஆனால் சார்ஜிங்கில் பேட்டரி லோடு ஆக மாட்டேங்குது. அப்போ நான் இது எதை செக் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேட்டரி தெர்மல் லைன்லேயும் நமக்கு எனக்கு கூல் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ வரணும், பேட்டரி ஐடி லைன்லேயும் இந்த வேல்யூ வரணுச்சு அப்படின்னா எனக்கு இது எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் டெஸ்ட்டுக்கு போயிடும். பட் இந்த இடத்துல நான் எப்படி செக் பண்ணுறது, எதை செக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு அப்டேட் இது கொண்டு வந்திருக்காங்க. இதில் இந்த மாடல் மட்டும் இல்லை, இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய பிராண்டும் பார்த்திங்க அப்படின்னா இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. விவோ, டெக்னோ, சோனி, சாம்சங், இந்த மாதிரி ஓப்போ, ரியல்மி, ஒன் ப்ளஸ், நோக்கியோ, மோட்டோலோ, இந்த மாதிரி நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லா மாடல் பிராண்டோட மொபைலும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் ரெண்டாவது ஐசி பற்றி ஒரு டேட்டா ஷீட் நமக்கு கேட்போம். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐசி பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. இதில் பவர் ஐசி சம்மந்தமானது கொடுத்துருக்காங்க. பவர் ஐசியில் பார்த்தீங்கன்னா சிஆர்வி, எம்ஆர்வி, இந்த ரெண்டு மாடல் பார்த்திங்கன்னா நிறைய மொபைலில் நமக்கு ப்ராப்ளம் வருது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் காட்டுது, இந்த லைன் செக்ஷன் எல்லாம் ஷார்ட் காட்டுது. நீங்கள் ஷார்ட் காட்டுதா, ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பவர் ஐசியை வந்து ரிமூவ் பண்ணுவோம். பவர் ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீபால் பண்ணி வச்சோம் அப்படின்னா திரும்ப ஷார்ட் காட்டும். சரி, ஐசி தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வேறு ஒரு புது ஐசி வாங்கி வைப்போம். புது ஐசி வாங்கி வச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு அந்த இடத்துல ஷார்ட் போயிருச்சு அப்படின்னா ஓகே, பட் புது ஐசி வாங்கி வச்சதுக்கப்புறமா ஷார்ட் வருது. ஆனால் ஐசி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஷார்ட் வந்து ரிமூவ் ஆயிடுது. என்ன ப்ராப்ளம் தெரியறதில்ல நிறைய பேர்த்துக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்பீங்க.
புரியுதுங்களா? ஐசி வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்போ நமக்கு இந்த ஐசியோட டாட் தெரியுதுங்களா? சேம் இதே மாதிரி இந்த மாடல் உங்கள்கிட்ட என்ன மாடல் பவர் ஐசி இருக்கோ அது ஓப்பன் பண்ணுங்க. அதில் உள்ள டேட்டா ஷீட் மாதிரி இதில் ஓப்பன் பண்ணிங்க. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து சிஆர்வி இருக்குன்னு நீங்கள் 6357 சிஆர்வின்ட்டு இருக்குன்னு நீங்கள் இந்த ஐசி ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஐசியில் உள்ள பால்ஸ் இது ஒவ்வொன்றையும் நான் கோல் டெஸ்ட் பண்ணுறேன். கோல் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ ஒவ்வொரு ஐசியிலும் பால்ஸ்லையும் கிடச்சிது அப்படின்னா ஓகே, இல்லை அப்படிங்கிறப்போ எனக்கு ஐசி தான் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற நான் ஈஸியாக ஃபால்ட் தெரிஞ்சுக்கலாம். பட் ஐசி வந்து இது எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு இதே ப்ராப்ளத்தோடு தான் வருது. எனக்கு வேறு எதுவுமே இஷ்யூ வர மாட்டேங்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போர்டில் ப்ராப்ளமாக இல்லை ஐசியில் ப்ராப்ளமாக தெரியல. ஓகேங்களா? இப்போ ஐசி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐசி ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு தூக்கி போட்டு நம்ம புது ஐசி வாங்கி வச்சிடலாம். ஆனால் புது ஐசி வாங்கி வச்சதுக்கப்புறமும் எனக்கு ஷார்ட் கட் வருது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த அடுத்ததாக பார்த்திங்கன்னா அது கீழே பார்த்திங்கன்னா ஐசி நம்பர் போர்டுன்னு இருக்கு இல்லைங்களா, போர்டு இது ஓப்பன் பண்ணிக்கலாம். போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேம் இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் போர்டில் உள்ளது ஏதோ ஒரு மாடல் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த போர்டில் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் இந்த ஜிஆர் வேல்யூ வந்து எல்லாமே செக் பண்ணலாம். ஈஸியாக வந்து நான் செக் பண்ணுவேன். இந்த ஐசியில் உள்ள போர்டில் உள்ள காம் கனெக்டர் பாயிண்ட்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கூல் டெஸ்ட்டு பண்ணுவேன். இப்போ ஐசி கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஐசி தூக்கி போட்டு வேறு மாற்றிடுவோம். பட் ஐசி புது ஐசி மாற்றணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள காம்போனன்ட் எல்லாமே ஷார்ட் காட்டுது. ஐசி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிடுது. அப்படிங்கிறப்போ நான் இதில் ஒவ்வொன்றா செக் பண்ணுவேன். ஓகேங்களா? இது எல்லோ கலர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஓஎல் வரணும். இந்த ஒயிட் கலர் பாயிண்ட்டில் எனக்கு 4x0 வரணும். இந்த பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா விடிடி லைனில் 143 வோல்டேஜ் அதாவது ஜிஆர் வேல்யூ வரணும். எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக வோல்டேஜ் செக் பண்ணிகிட்டே வரேன்னு வைங்க. அதாவது இந்த எல்லோ கலர் பாயிண்ட் இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது என்சியாக இருக்கும், ஒரு சிலது பார்த்திங்கன்னா கிரவுண்டு, அதாவது பிளாக் கலர் டாட் உள்ளது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரவுண்டு. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒயிட் கலரும் இந்த எல்லோ கலர் பாயிண்ட்டு மட்டும் நான் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு சப்போஸ் இங்கே விடிடி லைனில் பார்த்திங்கன்னா இங்கே 143 ஜிஆர் வேல்யூ வரல, இதுக்கு பதிலாக எனக்கு ஓஎல் வருது அப்படின்னா இந்த ஒரு லைனில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிட்மேப் ஓப்பன் பண்ணுவோம். பிட்மேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டு இங்கே தெரியுதுங்களா விடிடி இந்த லைனில் 143 இந்த பாயிண்டில் எனக்கு ஜிஆர் வேல்யூ வரல ஓஎல் வருது அப்படிங்கிறப்போ அப்போ லைன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ பிட்மேப் ஓப்பன் பண்ணி இதை கிளிக் பண்ணோன்னா இந்த லைன் எங்கே போகுது, அங்கேருந்து இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம டைரெக்டாக ஜம்பர் பண்ணிக்கலாம். ஜம்பர் பண்ணி நமக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லைனில் உள்ள காம்போனன்ட் ஏதாவது இடையில பிரேக் ஆயிருந்துச்சு இல்லை ஷார்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணும்போது நம்ம போர்டில் ஃபுல்லாக ரோசன் பேஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ரோசன் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு இந்த பாயிண்டில் மட்டும் நம்ம 1.8 வோல்ட்டோ அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ண அப்படின்னா அந்த லைனில் உள்ள காம்போனன்ட் ஏதாவது வீக்காக இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து ஷார்ட் ரிமூவ் ஆகிடும். ஷார்ட் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஐசி வந்து திரும்ப வச்சு அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இது இந்த அளவுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாடலுக்கு மட்டும் இல்லை, நிறைய மாடலுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ஐசி, சிபியு, ரேமு, ஒவ்வொரு ஐசிக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்டேட் எல்லா மாடலோட போர்டுக்கும் பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்க உங்களுக்கு? அதுவும் பார்த்திங்கன்னா பிக்சர் குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம மற்ற ஐசி இதெல்லாம் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு பிளர் ஆன மாதிரி தெரியும். பட் இதோட பிக்சர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் ஒரு சில மொபைல்லாம் பார்த்திங்க அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் இந்த ஒரு போர்டு இருக்குது என்கிட்ட, இப்போ ரெட்மி 7A போர்டு இருக்குதுன்னு நீங்கள் அந்த போர்டில் பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல இன்புட் அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறப்போ நம்ம தாராளமாக இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் விரேஜ் 2.8 வோல்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ விரேஜ் அப்படின்னா இந்த நேம் கொடுத்துருக்காங்க. விரேஜுங்கிற நேமில் இது இன்புட் வோல்டேஜா இல்லை அவுட்புட் வோல்டேஜான்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இன்புட் வோல்டேஜுக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கும், அவுட்புட் வோல்டேஜுக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கும். இந்த மாதிரி வந்து இன்புட் வோல்டேஜ் நேமெல்லாம் என்ன என்ன நேமில் வரும், அவுட்புட் வோல்டேஜுக்கெல்லாம் என்னென்ன நேமில் வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா நம்ம செக் பண்ணுவோம். விரேஜ் எல்
LDO லைனில் 22வது பின்ல 2.8 volt நமக்கு வரணும் வருது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் லைன் நேமும் அவுட்புட் வோல்டேஜ் நேம் லைனும் இதே மாதிரி எல்டிஓ லைன் நேமு அந்த மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியாக நான் பேசிக்காக வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வோல்டேஜ் லைன் இதெல்லாம் வேணும், நேம்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இது கிடைக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த நேமெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இது இன்புட் வோல்டேஜாக அவுட்புட் வோல்டேஜானா. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க விரேஜ் L13 3.75 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல விரேஜ் L3 2.9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜான்னு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியல அப்படிங்கிறப்போ ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக ஸ்கீமேட்டிக் வந்து கொஞ்சம் அலசி பார்க்கணும் ஒவ்வொரு டைமும். ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் இதை பை பண்ணிங்க, பை பண்ணிவிட்டு வாங்கி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் இப்போ ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்ததாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, தெர்மிஸ்டர் பற்றி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தெர்மிஸ்டர் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். புதுசாக இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு, இதுலேயும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, அந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்போனண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் வந்து சிபி ஒர்க் பண்ணுறேன், சிபி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு காம்போனண்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த காம்போனண்ட்டோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்கிட்ட வந்து சேம் மாடல் போர்டு இருந்துச்சு அப்படின்னா சேம் இதே இடத்துலேருந்து ஒரு காம்போனண்ட் ரெசிஸ்டர் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். பட் என்கிட்ட சேம் மாடல் போர்டு இல்லை அப்படிங்கிறப்போ இதை ஜூம் பண்ணி கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கே தெரியும், தெரியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் க்ளீன் பண்ணும்போது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இது 0 ohms ரெசிஸ்டர். இந்த இடத்துல இது உள்ள மிஸ் ரெசிஸ்டர் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 10 kilo ohms, இது பார்த்திங்கன்னா 100 kilo ohms. இந்த மாதிரி ஒவ்வொரு காம்போனண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூவில் இருக்குது, சிபியூ பக்கத்துலேயே ஆகட்டும் ரேம் பக்கத்துலேயே ஆகட்டும் என்ன வேல்யூவில் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த டேப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா என் வந்து ஐசி ரிமூவ் பண்ணுறேன் இல்லை ஸ்கிராப்பர் வச்சு இன்செர்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கிறப்போவோ இல்லை க்ளீன் பண்ணும்போதோ எனக்கு டேமேஜ் ஆகிருச்சு, இந்த காம்போனண்ட் வந்து டேமேஜ் ஆகிருச்சு இல்லை மிஸ் ஆகிருச்சு அப்படின்னா சீல்டு கட் பண்ணும்போது உடஞ்சிருச்சு இந்த மாதிரி இஷ்யூ வரப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன காம்போனண்ட் இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா கஸ்டமர் கொடுக்குறப்போ ஆன் கண்டிஷன் ஹேங் ஆன் லோகோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு கொடுத்தாங்க. நான் இது சிபி ரீபால் பண்ணும்போது கழட்டினதுக்கு அப்புறமா எனக்கு மொபைல் ஆன் ஆகலை அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர் ஒன்று மிஸ் ஆகிருக்கும். ரெசிஸ்டர் சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சு இல்லை சீல்டு கட் பண்ணுறப்போ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் கூட ஆன் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நம்ம செக் பண்ணுறோம், நம்மக்கிட்ட சேம் மாடல் போர்டு இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், இதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு தெரிஞ்சு ரெசிஸ்டர் எல்லாமே செக் பண்ணுங்கள். இந்தந்த இடத்துல என்ன வேல்யூ உள்ளதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 100 kilo ohms ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகும். இந்த இடத்துல எவ்வளோ எத்தனை வேல்யூ உள்ள ரெசிஸ்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். இது இந்த மாடல் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட மாடலுக்கும் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க, நிறைய மாடலுக்கும் கொடுத்துருக்காங்க, நிறைய வேல்யூ உள்ளது நிறைய மொபைல் பிராண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதே பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தானா அப்படின்னா ஸ்கீமேட்டிக் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆன் சிப் செட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது குவால்காம் சிப் செட்டு, இது மீடியா டெக் சிப் செட்டு. ஓகேங்களா? குவால்காம் சிப் செட்டில் நிறைய மாடல் ஐசி இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஐசியை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா குவால்காம் சிப் செட்டோடைய லே அவுட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டயக்ராம் சிப் செட்டில் எந்தெந்த மாடல்ந்து எந்த லைன் எங்கேருந்து எதற்கு வருது, எந்த மாடல் அதாவது இந்த ஐசிக்கு எந்தெந்த ஐசியிலேருந்து நமக்கு வோல்டேஜ் இன்புட் வருது, அவுட்புட் வோல்டேஜ் எந்தெந்த லைன் போகுது, இந்த எந்த லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னு என்ன ப்ராப்ளம் வரும், இந்த ப்ராப்ளத்தோடு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பிஎம்ஐசிலேருந்து எத்தனை லைன் வருது, பிஎம்ஐ ஐசிலேருந்து எத்தனை லைன் வருது, யூஎஃப்எஸ் ஐசிலேருந்து நமக்கு இதில் எத்தனை லைன் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் சிப் செட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, இன்னும் நிறைய அப்டேட் கொடுங்க. டேட்டா ஷீட்டுன்னு ஒரு லாஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருங்க. டேட்டா ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொபைலுடைய இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பவர் ஐசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பவர் ஐசியில் பார்த்திங்கன்னா எத்தனை மாடல் பவர் ஐசி இருக்குது பாருங்கள்,
எத்தனை மாடல் பவர் ஐசி இருக்கோ எல்லா மாடலோடைய பவர் ஐசியும் இது வந்து இதில் கொடுத்துருக்கேன். நான் எதாவது இதில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த டேட்டா ஷீட்டு பார்த்தீங்க அப்படின்னு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கிடைக்காது. இந்த டேட்டா ஷீட்டுன்னா எல்லாம் சாதாரணமாக நினச்சிட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். இதை வச்சுருந்தோம் அப்படின்னாவே இந்த டேட்டா ஷீட் முதல் கொண்டு நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இதோட வேல்யூ என்ன, இதோட ஒர்த்தே இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். பட் இதோட வேல்யூ நம்ம தெரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சும்மா வேஸ்ட்டாக வச்சுருக்கிறோம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த டேட்டா ஷீட்டோடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நோட்ஸாகவே போட்டு எடுத்து வச்சுருவாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த டீம் இந்த இருக்கும் ஒரு சில கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்லாம் போயிருச்சுன்னு என்ன பண்ணுறது, இருக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அதனால் இது எல்லாத்தையும் வந்து ப்ரிண்ட் அவுட் கூட போட்டு எடுத்து வச்சுருவாங்க. பெஸ்ட்டான இந்த மாதிரி ஒரு அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த டூல்லையும் இது வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே டெய்லியும் புதுசு புதுசாக அப்டேட் கொடுத்துட்ருக்கனால தான் நானே பார்த்திங்கன்னா இத்தனை நாள் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். பட் இப்போ எனக்கே பார்த்திங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணணும்னு தோணுது. ஏன்னா என்கிட்ட இப்போ வர மொபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா 5G மொபைல் வருது. 5G மொபைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா ஷீட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 3G மொபைல் 4G மொபைல் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து டேட்டா ஷீட் வச்சு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறனால டேட்டா ஷீட் இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் இந்த சொல்லி தான் சொல்யூஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். பட் இப்போ வர 5G மொபைலுக்கெல்லாம் இந்த மாதிரி டேட்டா ஷீட் இல்லாமல் கண்டிப்பாக எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் அப்டேட் ஆகணும், நம்ம நாலேஜ் வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் ஆகிற வரைக்கும் கம்பல்சரி நமக்கு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருக்கு போய் கேட்கறதுக்கு பதிலாக இந்த டேட்டா ஷீட்டில் நம்ம கிட்டே இருந்துச்சு அப்படின்னா யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. எந்த லைனில் ப்ராப்ளம் இருக்குது, எதனால் மொபைல் ஆன் ஆகலை, என்ன ப்ராப்ளம், சிபியூ ப்ராப்ளமாக, ரேம் ப்ராப்ளமாக, சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாக, ஹார்ட்வேர் ப்ராப்ளமாக, இது ஒவ்வொன்றும் கேட்க விட்டுட்டு டைரெக்டாக ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணுங்கள். போர்னியோ ஸ்கிமேட்டிக் ஓப்பன் பண்ணால் இதை வச்சு செக் பண்ண அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேணும் இந்த போர்னியோ ஸ்கிமேட்டிக்கில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன ப்ரைஸ் என்ன ஆஃபரில் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 1 மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். 6 மாதத்துக்கு வாங்கினீங்கன்னா 2 மாதம் ஃப்ரீயாக கிடைக்கும். இதே 1 வருஷத்துக்கு வாங்கினீங்கன்னா 3 மாதத்துக்கு உண்டான டூல் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா சிங்கிள் யூசர் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சிங்கிள் யூஸரும் வாங்கிக்கலாம், டபுள் யூஸரும் வாங்கிக்கலாம். இப்போ சிங்கிள் யூஸர் நீங்கள் வாங்குறீங்க, ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்க, ஒருத்தர் மட்டும் வாங்கி ஒரு சிஸ்டத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3150 ரூபாய் வரும். சிங்கிள் யூஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா 3150 ரூபாய் வரும். இதே பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டு. 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஆளுக்கு பாதி பணம் போட்டு 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு அவரோட சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ டபுள் யூஸர் வாங்கிங்க, 2 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4650 ரூபாய்க்கு கிடைக்கும். இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. 4650 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் 15 மாதம் அவர் 15 மாதம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 பேருமே 1 வருஷமாக யூஸ் பண்ணிக்கலாம். 12 மாதம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 3 மாதம் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் அப்படின்னா இல்லை, இன்னும் ஃப்யூச்சரில் ஒன்று நிறைய அப்டேட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். அவங்களோட அப்டேட் ஒன்று நிறைய வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போயே நீங்கள் பை பண்ணிக்கிங்க. இப்போ வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு காலம் பார்த்திங்கன்னா இது வந்து வேஸ்ட்டாகவும் போகாது. ஏன்னா நம்மளோட நாலேஜுக்காக நம்ம செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு அது லாபத்தை தான் தருமே தவிர கண்டிப்பாக ஒருபோது அதை நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. படிப்புக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், தாராளமாக செலவு பண்ணலாம், எங்கே வேணாலும் போகலாம். டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நம்ம உட்காந்த இடத்துலே பார்த்திங்க அப்படின்னா எங்கேயோ இருந்து எங்கேயோ ஒரு கம்பெனியிலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற மொபைலோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு உட்காந்த இடத்துலேயே கிடைக்குது அப்படிங்கிறப்போ அதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம் தாராளமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது யாருக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நான் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு 3 மாதத்துக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிங்க, இல்லை உங்களுக்கு 6 மாதத்துக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கிங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு வேணும் அப்படின்னாலும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தீபாவளி ஆஃபரில் இது போயிட்டுருக்கு. இந்த ஆஃபர் எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. தீபாவளி முடிஞ்சு 1 நாள் 2 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து நிறுத்திடுவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் இதோட ப்ரைஸும்
இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் என்ன ஏதுன்னு டீட்டெயில் வரலனும் வந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.